வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதோடு முகக்கவசத்தையும் உரிய முறையில் அணிந்திருங்கள். டான் தமிழகின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நலாயினி செந்தூரன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக ஜூலி ஜியோ ஜூன் என்பவரை நியமிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான புதிய அமெரிக்க தூதுவராக ஜூலி ஜியோ ஜூங்கின் பெயரை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பரிந்துரை செய்துள்ளார். வெள்ளை மாளிகையினால் வெளியிடப்பட்டுள்ள செய்திகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் நியமனத்தை அமெரிக்க செனட் சபை உறுதிப்படுத்தினால் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான புதிய அமெரிக்க தூதுவராக ஜூலி ஜூங் நியமிக்கப்படுவார். தற்போது இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான தூதுவராக அலைனா பி டெப்ளிட் செயல்பட்டு வருகிறார். அலைனா பி டெப்ளிட்ஸுக்கு பதிலாகவே ஜூலி ஜியோ ஜூன் என்பவரை நியமிக்க அமெரிக்க ஜனாதிபதி திடீர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் 5 கோவிட் நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 5 கோவிட் 19 நோயாளிகள் நேற்றிரவு 9 மணி வரையான கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நால்வரும் திருகோணமலையை புல்மூட்டியைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அரியாலியை சேர்ந்த 89 வயதுடைய ஆணொருவரும் புத்தூரை சேர்ந்த 48 வயதுடைய ஆணொருவரும் பலாலியை சேர்ந்த 59 வயதுடைய ஆணொருவரும் கோப்பாயை சேர்ந்த 51 வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். புல்மூட்டையை சேர்ந்த 58 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இதற்கமைய யாழ்ப்பாணத்தில் இதுவரை கோவிட் 19 நோயினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 62 உயர்வடைந்துள்ளது. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 1411 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறையில் உள்ள பயண கட்டுப்பாட்டு தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் அதிகளவானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற கடந்த 24 மணி நேரத்தில் இவ்வாறு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி நடமாடிய குற்றச்சாட்டில் 1411 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கடந்த அக்டோபர் 31 முதல் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களது எண்ணிக்கை 35,360 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீன்கள் தொடர்பாக மக்களிடத்தில் காணப்படும் அச்சத்தை போக்க சில தென்னிலங்கை மீனவர்கள் மீனை உட்கொண்டு காண்பித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் தீப்பிடித்து எரிந்த எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் மற்றும் பலவிதமான கழிவுகள் கடல் நீரில் கலந்தமையினால் கடல்வாழ் உயிரினங்களை உணவுக்கு பயன்படுத்துவோர் பின்வாங்கும் நிலை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. மக்கள் மத்தியில் உள்ள அந்த அச்சத்தை போக்குவதற்காக தென்னிலங்கை மீனவர்கள் 2வது தடவையாக சமைக்காத பச்சை மீனை ஊடகங்களுக்கு முன்பாக உட்கொண்டு காண்பித்தனர். கொலண்டாவை நகரசபை உறுப்பினர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதுட்டம் உள்ள நெல் சந்திப்படுத்தல் சபைக்கு சொந்தமான இயந்திரம் ஒன்றை திருடிய குற்றச்சாட்டில் கொலண்டாவை நகரசபை உறுப்பினர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் 50 மற்றும் 52 வயதுடையவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். வெள்ளம்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடந்த 11ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெள்ளம்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். த
தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று இடம்பெறவிருந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளது. புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்க முன்னெடுப்புகள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் இன்றைய தினம் இடம்பெறவிருந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தனது முகநூலில் அவர் நேற்றிரவு பதிவிட்டிருந்தார். சந்திப்பு தொடர்பான புதிய திகதியும் நேரமும் பின்னர் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி செயலகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு மீனவர்களை பாதித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அர்னிக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரசாயன உரங்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதுடன் அது சட்டப்படி குற்ற செயல் என்று இராஜாங்க அமைச்சர் அர்னிக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த வருடத்தில் இரண்டு போகங்களுக்கும் அவசியமான ரசாயன உரம் கடந்த வருட இறுதியில் இறக்குமதி செய்யப்பட்டது. எனினும் அதனை மறைத்து வைக்க யாரேனும் முயற்சித்தால் அதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும். அதே போன்று கார்பனிக் உரங்களின் ஊடாக பெறப்படும் வளத்தை அரசாங்கம் உறுதியாக விவசாயிகளுக்கு வழங்கும். அத்தியாவசியமான ரசாயன உரங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை அரசாங்கம் கட்டாயமாக இறக்குமதி செய்யும். தனியார் துறையின் ஊடாக அவற்றை இறக்குமதி செய்வதை விட அரசாங்கமே இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும். இதனிடையே எரிபொருள் விலையேற்றம் தொடர்பாக சமூகத்தில் பெரும் விவாதம் ஏற்பட்டுள்ளது. எமது நாட்டில் அனைத்து கரையோர பகுதிகளிலும் பாரிய அளவில் மீன்பிடியை நம்பியுள்ள குடும்பங்கள் வசிக்கின்றன. தற்போது கடல் உயிர்கள் விருத்தியாகும் காலமாக இருப்பதால் மீனவர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்று கப்பல் தீ விபத்து மற்றும் எரிபொருள் விலையேற்றம் என்பன அவர்களை மேலும் பாதித்துள்ளது. குறித்த கப்பல் கொழும்புக்கும் நீர்கொழும்புக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பில் நிலப்பரப்புக்கு மிகவும் அண்மையிலேயே விபத்துக்குள்ளாகியது. இருந்த போதும் மீனவர்கள் மிக நீண்ட தூரம் சென்று ஆழ்கடலிலேயே மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்கள். எனினும் மக்கள் மத்தியில் பொய்யான பரப்புரைகள் பரவி வருகின்றன. கப்பலில் இருந்து கசிந்த ரசாயன திரவங்களால் மீன்களும் விஷத்தன்மை அடைந்திருக்கலாம் என்று மக்கள் கருதுகின்றார்கள். அதேவேளை கடற்பிராந்தியத்துக்கு ஏற்பட்டுள்ள அழிவு தொடர்பாக அரசாங்கம் புரிதலோடு செயற்பட்டு வருகின்றது. அதே போன்று மண்ணெண்ணெயின் விலை அதிகரிப்பும் மீனவர்களை பெரிதும் பாதித்துள்ளது. அவர்கள் பெரும்பாலும் மண்ணெண்ணெயை பயன்படுத்துகின்றார்கள். பெட்ரோலிய கூட்டுத்தாபன தரப்பில் அதன் விலையை 35 ரூபாயால் அதிகரிக்குமாறு கோரப்பட்டது. இருந்த போதும் அரசாங்கம் இருதரப்பு நிலைமைகளையும் ஆராய்ந்து 7 ரூபாயால் மாத்திரமே விலையை அதிகரித்தது. எனினும் 7 ரூபாய் அதிகரிப்பையும் மீனவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதன் காரணமாக ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரும் வகையில் எதிர்வரும் வியாழக்கிழமை ராஜாங்க அமைச்சர்களின் சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. அடுத்த வாரம் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் சந்திப்பு ஒன்றும் நடைபெற உள்ள நிலையில் குறித்த 2 சந்திப்புகளின் போதும் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் பற்றி கலந்துரையாட உள்ளோம். யாழ்ப்பாணத்தில் மீன் வியாபாரியிடம் கையூட்டு பெற்ற போலீசார் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மீன் வியாபாரியிடம் கையூட்டு பெற்ற கோப்பாய் போலீஸ் நிலைய போலீசார் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பயணத்தடி காலப்பகுதியில் நடமாடும் மீன் வியாபாரிகளுக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளரினால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. அதனை பயன்படுத்தி மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரியை அச்சுறுத்தி கோப்பாய் போலீஸ் நிலைய உத்தியோகஸ்தர்கள் கையூட்டு பெற்றுள்ளனர். பணத்தை வழங்கி மீன் வியாபாரி தனது பகுதி கிராம அலுவலகர் ஊடாக நல்லூர் பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் உயர்மட்டத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக கையூட்டு பெற்ற போலீஸ் உத்தியோகர்களை மீன் வியாபாரி அடையாளம் காட்டியுள்ளார். இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபரின் கண்காணிப்பில் இடம்பெற்று வருகின்றன. இணையதளத்தினூடாக மதுபானம் விற்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல்பொருள் அங்காடிகளின் ஊடாக இணையதளம் மூலம் நுகர்வோருக்கு மதுபானத்தை விநியோகிப்பதற்கான வாய்ப்பை வழங்குமாறு நிதியமைச்சுக்கு மதுவரி திணைக்களம் யோசனையொன்றை முன்வைத்துள்ளது. இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் இதனை கருத்திற்கொண்டே இணையதளம் மூலமாக மதுபானத்தை விற்பனை செய்வதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். நிதியமைச்சரிடமிருந்து அதற்கான நிபந்தனையுடனான அனுமதி கிடைக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயணத்தடி அமலில் உள்ளதால் பலர் தங்களது சொந்த வீடுகளில் மதுபானங்களை தயாரிப்பதற்கு ஆரம்பித்துள்ளனர் என்றும் இதனால் நீண்ட காலத்துக்கு அரசாங்கம் வருமானத்தை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் கலால் திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
ஆம்பாரி திருக்கோவில் பிரதேசத்தில் பிரதேச செயலாளர், சுகாதார வைத்திய அதிகாரி, போலீசார் மற்றும் இராணுவம் கூட்டாக இணைந்து வீதி சோதனைகளை முன்னெடுத்துள்ளன. இவ்வீதி சோதனைகள் திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் மற்றும் திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிஐபி கே திலகரத்ன ஆகியோரின் ஆலோசனை கமிட்டியில் இடம்பெற்றது. இதன்போது பிரதான வீதிகளில் பயணம் செய்த வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரது பயண அனுமதி பத்திரங்கள் பரிசோதிக்கப்பட்டிருந்ததுடன் அனுமதி பத்திரங்களை முறையாக பெற்று பயணிக்காத நபர்கள் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். அரசாங்கத்துக்கு எதிராக அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் நம்பிக்கையில்லா பிரேரணியை முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவதற்கு கட்சி கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். எமது செய்திச் சேவைக்கு வழங்கிய பிரத்யேக குரல் பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்து கூடும் போது அதனை தீர்மானிப்பதற்கு உள்நாட்டில் ஒரு அரசாங்கம் தேவையில்லை என்று கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. தற்போது உலக சந்தையில் அதிகரிக்கப்பட்ட விலையை விட உள்நாட்டில் பல மடங்கு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றிலேயே இல்லாத அளவு விலை அதிகரிப்பாகவே இதனை நாம் காண்கின்றோம். ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவே என்று ஜனாதிபதி கூறுகின்றார். இன்னும் சில நாட்கள் போனால் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக கூறி சமையல் எரிவாயுவின் விலையையும் ஜனாதிபதி அதிகரிப்பார். நாட்டை கட்டியெழுப்புவதாக அக்கூறி ஆளும் கட்சியின் ஒரு நாடகத்தை நடத்தி வருகின்றனர். நாட்டின் ஜனாதிபதியும் கட்சியின் செயலாளரான பிரதமர் எடுத்த ஒரு முடிவை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கேள்விக்குள்ளாக்கியமை ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஆளும் கட்சி முன்னெடுத்து வரும் கேலிக்கூத்தான விடயத்தை நாம் கண்டிக்கின்றோம். எனவே ஆளும் கட்சியில் உள்ள அனைவருக்கும் எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளோம். இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பெற்றுக் கொள்வதற்கு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். பதுளையில் முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டாரவெளி ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி, நாட்டு மக்களுக்கு துக்கம், சேர்பையில் ராஜபக்ச குழுவிடமிருந்து நாட்டை பாதுகாப்போம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியே எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களின் மத்தியில் உரையாற்றிய சமீந்த விஜயஸ்ரீ பயணத்திடையே நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடியின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். எனினும் அரசாங்கம் இதனை கருத்தில் கொள்ளாது எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டு மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே அரசாங்கம் உடனடியாக எரிபொருள் விலையினை குறைக்க வேண்டும், இல்லையெனில் முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும். மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை பிரிவுக்கு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலைக்கு தேவைப்பாடான மருத்துவ இயந்திர உபகரணங்கள் தொடர்பாக வைத்திய அதிகாரிகளினால் சமூக சேவையாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க நன்கொடையாளர்களினால் மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலைக்கு தேவைப்பாடான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியா தமிழ் பொறியியலாளர் தொண்டு நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் ஊடக அமைப்பின் ஊடாக மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை பிரிவுக்கு தொடர்பாடல் மருத்துவ உபகரணங்கள் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் நேற்று கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயரும் மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் போஷகருமான ஜோசப் பொன்னையா ஆண்டகை, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சினி கணேசலிங்கம், 231வது படைப்பிரிவின் பிரிகேட் கொமாண்டர் வி எம் என் ஹெட்யாராச்சி, மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் தலைவர் எஸ் மாமாங்கராஜா மற்றும் போதனா வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் என்ஜினியர்ஸ் சேரிட்டி ஃபண்ட் என்ற அமைப்பால மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்துக்கு ஊடாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கொரோனா விடுவிடுதிக்கு 10 பிளட் பிரஷர் மீட்டர்களும், பிளட் பிரஷர் மீட்டர், அடுத்தது கம்ப்யூட்டர் யூனிட், 2 ஸ்மார்ட் போன், அடுத்தது வாஷிங் மிஷின், பிரிண்டர், இதுகள் அவங்களோட இன்டர்ன் உள்ளக தேவைக்காக வழங்கப்பட்டிருக்கு.
வைத்திய சேவை பெறும் நோயாளிகளுக்காக விரும்பி வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக செய்ததற்காக வைத்தியசாலை சார்பில் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை இன்ஜினியரிங் ஃபோரத்திற்கும் சிவில் சொசைட்டிக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வவுனியா நகரசபை தலைவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வவுனியா நகரசபை தலைவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் வவுனியா நகரில் அமைந்துள்ள வாடி வீடு வளாகத்துக்கு விஜயம் செய்த நகரசபை தலைவர் அதற்கு சீல் வைத்திருந்தார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த பாதுகாப்பு ஊழியருடன் தலைவர் முரண்பட்டதாக தெரிவித்து வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அதனையடுத்து நேற்றைய தினம் நகரசபை தலைவர் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி புது ஐயங்கன் குளத்தில் நீராட சென்ற குடும்பஸ்தர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். கிளிநொச்சி கரஜி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மலையாளபுரத்தின் புது ஐயங்கன் குளத்தில் நீராட சென்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை நீரில் மூழ்கிய நிலையில் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. தனது ஒரு பிள்ளையுடன் அவர் குளத்தில் நீராடி கொண்டிருந்ததாகவும் அதன்போது நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் ஐரில் உள்ள மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து நீண்ட நேரமாக தேடியும் அவரை காணவில்லை. இந்த சம்பவத்தில் பொன்னகர் வடக்கு பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய முத்துலிங்கம் அரமிநாதன் என்பவர் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் சாண்டிலிப்பாயில் சட்டத்துக்கு புறம்பாக மணல் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாண்டிலிப்பாயில் பயணத்தடி கால பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக மணல் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாண்டிலிப்பாயை சேர்ந்த 38 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக அனுமதி பத்திரமின்றி உளவு இயந்திரத்தில் மணல் விநியோகத்தில் ஈடுபட்டு வருவதாக யாழ்ப்பாணம் மூத்த போலீஸ் சத்தீசகரின் கீழான மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் புலனாய்வு பிரிவு நேற்று மாலை சாண்டிலிப்பாய் சந்தையில் உளவு இயந்திரத்தில் மணல் ஏற்றிக்கொண்டு பயணித்த போது சந்தேக நபரை கைது செய்துள்ளது. சந்தேக நபர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டதுடன் உளவு இயந்திரத்துடன் மணலும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் மணல் கடத்தல் போலீசாரால் முறியடிக்கப்பட்டுள்ளதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் நேற்று முன்தினமிரவு மணல் கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட இருவரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோத மணலகழ்வு தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் நள்ளிரவு வேளையில் மணலகழ்வில் ஈடுபட்டவர்களில் இருவரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் மற்ற நபர்கள் தப்பியோடிவிட்டதாகவும் தெரிய வருகிறது. தனங்களப்பு பகுதியில் மணல் கடத்தல்களில் ஈடுபடுபவர்களால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பனை மரங்கள் வேருடன் சாய்ந்து விழுவதாகவும் கடல் நீர் விவசாய நிலங்களுக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மணல் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல்கள் கொடுப்பவர்கள் என சந்தேகிப்பவர்களின் விவசாய நிலங்களையும் தோட்டங்களையும் மணல் கடத்தல்காரர்கள் சேதப்படுத்தியும் அவர்களது காணி வேலிகளை வெட்டியும் அச்சுறுத்தி வரும் நிலை காணப்படுகிறது. இதனால் சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்து அரசியல் பிரமுகர்களும் அரசு அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரணைப்பாளை பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாளை பகுதியில் நேற்று மாலை 5:30 மணியளவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். 64 வயதுடைய முதியவர் காயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காணியில் இருந்த குப்பைகளை கூட்டி நெருப்பு வைத்த போது அதிலிருந்த குண்டுவெடித்ததில் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. அம்மன்கோயில் வீதி 5 வட்டாரம் இரணைப்பாளை புதுக்குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் 64 வயதுடைய இந்திரன் மரியரத்னம் எனும் தாயார் காயமடைந்துள்ளார். சம்பவ இடத்துக்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.